ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 27th அதாச்சு 27ஆம் தேதி நடந்த ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் மூணு ஷிஃப்ட்லேயும் நடந்த சயின்ஸ் அண்ட் ஜிகே கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னா அதுவும் போய் பாருங்கள். ஏன்னா எல்லாமே வந்து ஆர்ஆர்பிக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய சயின்ஸ் டாபிக்ஸ் அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய சயின்ஸ் டாபிக் தான் அதில் இருக்குது. ஸோ அதுவும் போய் பார்க்கலன்னா அதுவும் போய் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா, பிளேயிங் இட் மை வே என்ற புத்தகம் எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நம்ம சச்சின் டெண்டுல்கருக்கு தான் வந்து அந்த புக் எழுதியிருக்காங்க. தென் அடுத்து பார்த்தோன்னா, 2018 சிறந்த திரைப்படத்துக்கான ஆஸ்கர் விருது வாங்கின ஆஸ்கர் விருது அதாச்சு சிறந்த திரைப்படத்துக்கு எது பார்த்தோன்னா, தி ஷேப் ஆஃப் வாட்டர்ன்ற படத்துக்கு தான் வந்து அது கொடுத்துருக்காங்க 2018ல், அதாச்சு இப்போ நடந்து முடிஞ்சதில். அடுத்து பார்த்தோன்னா, தேசிய அறிவியல் தினம் எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஃபிப்ரவரி 28 தான் வந்து தேசிய அறிவியல் தினம். ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, தேசிய அறிவியல் தினம் வந்து ஃபிப்ரவரி 28. ஏன்னா இது ஈஸியாகவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், அதனால தான் சொல்கிறேன். தென் அதுக்கப்புறம் வந்து, குஜராத் மாநிலத்தின் முதல்வர், இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. விஜய் ரூபானின்றவங்க தான் வந்து குஜராத் மாநிலத்தோட முதல்வர். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஸியான கொஸ்டின், காலா திரைப்படத்தின் இயக்குனர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பா ரஞ்சித் இருந்தவங்க தான் வந்து காலா திரைப்படத்தோட இயக்குனர். ஏன்னா இது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக தெரிஞ்சிருக்கும், பட் அதர் ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்களுக்கு இது தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ அதுவும் கரெக்டாக பார்த்துக்குங்க. தென் அதுக்கப்புறம் வந்து, உலக மலேரியா தினம் எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 25 தான் வந்து உலக மலேரியா தினம். இந்த கொஸ்டினும் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுவும் கரெக்டாக பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா, ராஜீவ் சாத் பவுனா விருது 2018 யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, கோபால கிருஷ்ண காந்தின்றவங்களுக்கு தான் வந்து இந்த விருது கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஆக்சுவலி இந்த கொஸ்டின் ஏஎல்பி எக்ஸாம்லேயும் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போவும் கண்டினியூஸாக கேட்குறாங்க. ஸோ கரெக்டாக அதுவும் பார்த்துக்குங்க. தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா, திரிபுரா மாநிலத்தின் முதலமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பிப்ளவ் குமார் தேவ்ன்றவங்களுக்கு தான் வந்து திரிபுரா மாநிலத்தோட முதலமைச்சர். ஏன்னா வந்து ரீசெண்டாக தான் வந்து இதுக்கு எலெக்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நாகாலாந்து, திரிபுரா, மேகாலயா இந்த மூணு இடத்துலையும் வந்து எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ அதனால் வந்து, ஏன்னா ரீசெண்டாக தான் வந்து அங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றனால அந்த மூணு மாநிலத்தோடதையும் கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ அதுவும் கரெக்டாக பார்த்துக்குங்க. தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, மேன் கி பாத் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ராஜேஷ் ஜெயின்றவங்க தான் வந்து மேன் கி பாத் அப்படின்ற புக்கோட வந்து ஆசிரியர். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, அமிலங்களின் அரசன் என்னென்னு பார்த்தோம்னா, H2S4 அதாச்சு கந்தக அமிலம். ஸோ அடுத்த ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா, இன்னொரு கொஸ்டினும் அதே இதிலேயே கேட்டிருக்காங்க. இந்த H2SO4-இன் வேதிப்பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட வேதிப்பேர் பார்த்தோன்னா, சல்ஃபூரிக் ஆசிட் அதாச்சு சல்ஃபூரிக் அமிலன்றது தான் வந்து H2SO4-ஓட வேதிப்பேர். ஸோ இதிலேயே தெரியுது இந்த H2SO4-ஐ வந்து எப்படி வேணாலும் சொல்லலாம். அதாச்சு H2SO4-னும் கொடுப்பாங்க உங்களுக்கு, இல்லை கந்தக அமிலம்னு சொல்லலாம், இல்லை சல்ஃபியூரிக் அமிலம்னு சொல்லலாம். ஸோ அது கரெக்டாக பார்த்துக்குங்க. தென் அதுக்கப்புறம் வந்து, ஃப்ளிப்கார்ட்டோட சிஇஓ யாருன்னு கேட்டிருக்காங்க. கே கிருஷ்ணமூர்த்தின்றவங்க தான் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட சிஇஓ. இதுவும் நீங்கள் ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா இது நம்ம ஊர் நேம் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து, மிஸ் இந்தியா 2017 கேட்டிருக்காங்க. மனுஷி சில்லான்றவங்க தான் வந்து மிஸ் இந்தியா 2017. அதுக்கப்புறம் வந்து, ஜிஎஸ்டி இந்தியாவின் முதன்மை தூதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமிதாப் பச்சன் தான். இதே கொஸ்டினை வந்து இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் கரெக்டாக பார்த்துக்குங்க. தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, ஹாலஜன் தொகுதி தனிமங்களின் இணைத்திறன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹாலஜன் தொகுதி தனிமத்தோட இணைத்திறன் பார்த்தோம்னா ஒன்று தான். அடுத்து, மணிப்பூர் மாநிலத்தின் முதலமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க. என் பிரேன் சிங்றவங்க தான் வந்து மணிப்பூர் மாநிலத்தோட முதலமைச்சர். தென் அதுக்கப்புறம் வந்து, ரிப்பீட்டடாக தெலுங்கானா மாநிலத்தின் முதலமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ தெலுங்கானா மாநிலத்தோட முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரசேகர் ராவ். தென் 2018 சிறந்த நடிகருக்கான ஆஸ்கார் விருது கேட்டிருக்காங்க. கேரி ஓல்ட்மேன்றவங்களுக்கு தான் வந்து அந்த ஆஸ்கார் விருது போயிருக்கு. அடுத்து, இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சலீம் அலின்றவங்க தான் வந்து இந்தியாவோட பறவை மனிதர். இந்த கொஸ்டின் ஆக்சுவலி இது புக்கிலேயே இருக்குது, நம்மளோட 7th சயின்ஸ் சமச்சீர் புக்கிலே இருக்குது. ஸோ அதிலே வந்து இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த புக்கை படிச்சுருந்தீங்கன்னா. தென் அதுக்கப்புறம் வந்து, அசோச்சம்னு கொடுத்துட்டு அதோட எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க. அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா, தி அசோசியேட்டட் சாம்பர்ஸ் ஃபார் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியான்றதான் வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன்.
ஸோ அப்ரிவேஷன்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஏன்னா எல்லா எக்ஸாம்லேயும் வந்து அப்ரிவேஷன் வந்து ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா தேசிய விளையாட்டு தினம் எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 29 டேட்டில் தான் வந்து தேசிய விளையாட்டு தினம். ஸோ சயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த மகளிர் தினம், அதுக்கப்புறம் வந்து இந்த சமுதாய தினம், அதுக்கப்புறம் வந்து இந்த விளையாட்டு தினம், இந்த மாதிரி ஒரு சில தினங்களில் தான் வந்து கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக மாற்றி மாற்றி கேட்டுட்ருக்காங்க. ஸோ முக்கியமாக இருக்கிறது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தோன்னா மத்திய உள்துறை அமைச்சர் கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ராஜ்நாத் சிங்ன்றவங்க தான் வந்து மத்திய உள்துறை அமைச்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா ஹச்யூஎல் இன் முதன்மை தூதர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கஜோல் தேவ்கன்றது தான் வந்து ஹச்யூஎலோட முதன்மை தூதர். இவங்களையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், VIP 2 படத்துலையும் நடிச்சிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கஜோல்ன்றவங்க யாருன்னு சொல்லிட்டு. அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா மத்திய நிதியமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அருண்ஜேட்லி தான் வந்து இப்போ மத்திய நிதியமைச்சராக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தோன்னா பிரகாஷ் ஜவடேக்கர்ன்றவங்க தான் இருக்காங்க. ஸோ அதுவும் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா நிதி கூட எக்ஸ்பிளனேஷன் இதுவும் ரிப்பீட்டடாக தான் கேட்டுகிட்டே இருக்காங்க, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இருந்தாலும் இன்னொருவாடி சொல்கிறேன், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியான்றது தான் வந்து அதோட அப்ரிவேஷன். அதுக்கப்புறம் வந்து 2018 உலகக்கோப்பை ஹாக்கி ஆண்களுக்கு நடைபெறும் இடம் கேட்டிருக்காங்க, ஒடிசா இந்தியாவில் தான். தூய மழைநீரின் பிஹெச் மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, 7. இது அமிலங்கள் காரங்கள் பற்றி படிச்சிருந்தீங்க, அதாச்சும் பிஹெச் பற்றி படிச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியாகவே எழுதிருவீங்க. அடுத்து பார்த்தோன்னா அமேசானோட சிஇஓ யாருன்னு கேட்டிருக்காங்க, ஜெஃப் பெசோஸ்ன்றவங்க தான் வந்து அமேசானோட சிஇஓ. அடுத்து ஆஸ்திரேலியாவின் தேசிய பறவை என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தேசிய விலங்குன்னா கங்காரு, இதே தேசிய பறவைனா ஈமோ அங்க. ஸோ கரெக்டாக பார்த்துக்குங்க, ஏன்னா அங்கே உங்களுக்கு குழப்புறதுக்காக உங்களுக்கு அங்கே கங்காருன்னு ஆப்ஷனில் கொடுப்பாங்க. ஸோ விலங்குன்னா தான் கங்காரு, பறவைனா ஈமோ. அடுத்து பார்த்தோன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டிருக்காங்க, தீபக் மிஸ்ரான்றவங்க தான் வந்து உச்ச நீதிமன்றோட தலைமை நீதிபதி. பட் ஆனால் வந்து அவரோட பதவி வந்து அக்டோபர் 2 முடியுது, தென் அதுக்கப்புறம் வந்து புதுசாக ஒருத்தர் பதவி ஏற்கிறாங்க, ரஞ்சன் கோகைன்றவங்க தான் பதவி ஏற்கிறாங்க. ஸோ நாளைக்கு அதுவும் கூட கேட்கலாம். ஸோ அதுவும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னா அதுவும் போய் பாருங்கள். தேங்க்யூ.